அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆக்கிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையிதினா முஹம்மதின் வஅலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். அம்மா பகத் ஃபக்கத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத் இன்னல்லாஹு மலாயிகத்துஹு யுஸல்லூன அலா நபி யா அய்யுஹல்லதீன யுஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும் ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலி சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலி ஸல்லிம். இன்றைக்கு யாரிடமும் நெருக்கப்படாத ஒரு குணம், ஆனா எல்லோரிடமே நெருக்கப்படுற ஒரு குணம், அதான் கஞ்சத்தனம். இந்த கஞ்சத்தனத்தை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றானா, இந்த கஞ்சத்தனம் இருக்குல்ல, இந்த அல்லாஹ் ஒரு குர்ஆன்ல ஒரு ஆயத் சொல்றான், இந்த கஞ்சத்தனம் இருக்குல்ல, இந்த கஞ்சத்தனத்தை இந்த பணம் எல்லாம் சேர்த்து வைக்கிறாங்களா கஞ்சத்தை பார்த்து. அப்ப அல்லாஹ் வந்து மறுமையில் என்ன பண்ணுவானா, அந்த கஞ்சத்தனை அந்த பொருட்கள்லாம் இருக்கு, அந்த கஞ்ச பட்டாங்களா அந்த செல்வங்கள்லாம் எடுத்து அந்த நரக நெருப்புல எரிச்சு அந்த எரிச்சு அந்த இது வந்து அந்த கஞ்சத்தனம் பட்டாங்கல்ல அவனோட நெற்றியிலையும் முதுகிலையும் தோல் முதுகிலையும் அல்லாஹ் விட்டுவானா. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, அல்லாஹ் இந்த இதான் நீ பொறுப்பற்றி வச்சிருந்த செல்வம் இவ்வாறு இது சுயத்து பாரு எப்படி இருக்குன்னு அப்படின்னு நல்லா சொல்லுவானா. சரி, கஞ்சத்தனத்தை பத்தி ஷேக்மார்கள் யார் என்னென்ன சொல்றாங்கன்னு கேட்போமா. இப்ப சச்சாரி ரமத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தன் செல்வம் இருக்கும் ஆனா அது செலவழிக்க மாட்டான், செல்வ அந்த நிபந்தனை இருக்கும் செலவழிக்கணும் அப்படின்றது, அப்பயும் அவன் செலவழிக்க மாட்டான். இதுக்கு பேர் தான் கஞ்சத்தனம் சச்சாரி ரமத்துல சொல்றாங்க. இன்னொரு என்ன சொல்றாங்கன்னா, ஜகாத் இருக்குல்ல, ஜக்காத் பணத்தை கணக்கிட்டு யார் கொடுக்கலையோ அவன் தான் கஞ்சத்தனம் கஞ்சான்னு சொல்றாங்க. சரி, கஞ்சம் சொல்றோமே, இந்த கஞ்சம் போறக்காட்டி என்னெல்லாம் பண்ணலான்ட்டு சொல்றாங்க. என்னன்னா இப்னு ஹாரிஸ் அறிவிக்கிறாங்க, சொன்னதா என்னன்னா, யாருக்கு இந்த மூணு தன்மை இருக்குதோ அவங்கள்ட்ட வந்து கஞ்சத்தனம் இருக்கவே இருக்காது அப்படிங்கிறாங்க. சரி, என்ன அந்த மூணு தனம், எந்த குணம், அந்த குணம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜக்காத்து, ஜக்காத். செகண்ட் வந்து விருந்தோம்பல், விருந்தளிக்கிறது. மூணாவது வந்து ஹிர்ம், உதவி செய்யறது. சரி, ஃபர்ஸ்ட் இப்போ ஜக்காத்துக்கு போகணும். ஜக்காத்துனா என்ன, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜக்காத் வந்து ஐந்து கடைகளில் ஒரு கடமை. அல்லாஹ் நாலு ஒரு பங்கு தான் ஜக்காத் தர சொல்றேன், நாற்பதுல ஒரு பங்கு தான் ஜக்காத் தர சொல்றான். இப்ப ஜக்காத்துனா என்னன்னா, நம்ம உடனுடைய இடம் இருக்குல்ல, அதை எப்படி நம்ம சுத்தம் பண்றோமோ, அதே மாதிரி நம்ம செல்வம் இருக்குல்ல அதை சுத்தம் பண்றோம்ல, அதுக்கு தேவையானது இந்த ஜக்காத். சரி, இந்த ஜகாத்துக்கு உட்பட்டா என்ன ஆகும்னா தெரியுமா, இந்த ஜகாத்து கொடுக்காத அந்த முன்னாடி ஒரு சம்பவம் சொன்னேன்ல, அல்லாஹ் அந்த ஜகாத் பணத்தெல்லாம் நாகரத்துல வந்து எரிச்சு அது வந்து அவங்க மேலே ஊட்டுவான்ட்டு. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொன்ன அவங்க காலத்தில் ஒரு தாரம் இருந்தாங்க, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஏழை, எப்பவுமே அந்த தொழுத்துட்டு டக்கு டக்குன்னு போயிடுவாங்க, தொழுது சுங்கத்தில் போக மாட்டாங்க, டக்கு போயிடுவாங்க. அப்போ வந்து ரசூலுல்லாஹ் ஒரு நாள் கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏன் நீங்க டக்குனு சொன்னது எதுவுமே தொழுவாங்க போயிருக்கீங்கன்னு கேட்டப்ப, இல்லை எனக்கும் என் மனைவிக்கும் சேர்ந்து ஒரு ஒரு ஒரே ஒரு ஆடை தான் இருக்கு, இப்போ நான் தொழுதுட்டு டக்குனு போய் என் மனைவி கொடுத்தாதான் அவங்க தொழுவ முடியும் அப்படின்னு சொன்னப்ப, சரி அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சாப் வந்து யாரும் சொல்லுதா, எங்களை கண்டு கொஞ்சம் துவா செய்யுங்க, இந்த ஏழை எல்லாம் நீங்களும் நாங்கள் கொஞ்சம் இதாக இருக்கணும் விசாரிக்கணும் அப்படின்னு துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னப்ப, நரிசலாசன் வந்து ஃபர்ஸ்ட்டு மறுக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து வற்புறுத்த நாள் நரிசலாசன் வந்து அந்த துவா செய்கிறாங்க. அப்போ துவா செஞ்சப்ப ஏதாவது கொஞ்ச நாள் போகுது போது போட்டுனா அவங்க ஒரு பெரிய செல்வந்தராயிரார். சரி, செல்வந்தனால அந்த கொஞ்ச நாள்லேயே ஜக்காத்து ஜக்காத்து கொடுக்கணும், அது கடமை, அஞ்சல் ஒரு கடமை அப்படின்ட்டு அவங்க வந்து குரானாக்கி இறங்கிட்டான். சரி, இப்போ நபிசுல்லாஸ்ல வந்து சில சகாபிக்கு எல்லாமே நபித்தோழர்கள்லாம் நியமிச்சு நீங்கள் போய் எல்லா சகாபட்டி சகாபாக்களுக்கும் ஜக்காத் பணத்தை வந்து வாங்கிடுவாங்க அப்படின்னு சொன்னப்ப, இந்த சகாபாக்கள் வந்து போய் இந்த சகாபா அந்த ரிச்சானாரில் இப்போ அந்த சகாபாட்ட போய் ஜக்காத் கொடுங்க, அதெல்லாம் இது கடமையாக்கிட்டா அப்படின்னு சொன்னப்ப, அவங்க யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் போக அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து இந்த சகாபா கேட்கும்போது அவங்க அதே மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த சகாபாக்கள் வந்து நபிசுல்லாஸ்ல போய் இவங்க வந்து இந்த மாதிரி சொல்றாங்க, நாளைக்கு தானே நாளைக்கு தான் நாலு பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னப்ப, அம்சுலாஸ்ல வந்து சரி அவங்கள்ட்ட வந்து நீங்க பணத்தை வாங்காதீங்க, ஜகாத் பணத்தை வாங்காதீங்க, அது வந்து நமக்கு ஹராமாயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க.
இது தெரிஞ்சு அந்த நம்பிக்கையில் இருக்காங்க நினைச்சா அவங்க வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்சுல்லாஸ்லாம் மேல கோச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜகாத் பணத்தை டபுள் மடங்கு எடுத்துட்டு வந்து அவங்க தராங்க. அப்ப என்ன வந்து ஜகாத் பணத்தை தரும்போது அவங்க வந்து நம்சுல்லாஸ்லாம் நேருக்கு மறுத்துறாங்க. அது அடுத்து ரொம்ப அப்புக்க சித்திகள் எல்லாம் அவங்க காலத்துல வந்து அப்பயும் அவங்க ஜகாத் கொடுக்குறாங்க அப்பயும் அவங்க ஏற்றுக்கல. அடுத்து உஸ்மான் இது உமர் அல்லாஹ்ன்றாலும் அவங்களும் ஏற்றுக்கல. அடுத்து உஸ்மான் அல்லாஹ் இருந்தாலும் அவங்க காலத்துல இவங்க வந்து ஒப்பாத ஏறாங்க. ஏன்னா உஸ்மான் அல்லாஹ்னாலும் ஏற்றுக்கல இவங்க வந்து அதுக்கடுத்து ஒப்பாத ஏறாங்க. சரி செகண்ட் என்னன்னா விருந்தோம்பல். விருந்தோம்பல் வந்து எப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம்ல ஒரு ஆயத்து சொல்றாங்களா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ட்ட ஒரு சில நபர்கள்லாம் வந்து சலாம் சொல்றாங்க. அப்ப வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து பதில் சலாம் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதவங்களா இருக்காங்களே உங்களுக்கு விருந்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கண்டுபட்டியா இருக்கு அவங்க வந்து விருந்து வச்சாங்கன்னு சொல்றாங்க. சரி இப்ப மூன்றாவது தன்மை வந்து ஹிக்மத். ஹிக்மத் ஹிக்மத் வந்து எப்படின்னா இப்ப ஈமான் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஈமான்றது 70 கிளை உள்ளது. அதை ஃபஸ்ட்டு சிறந்தது என்னன்னா நாயகர்கள் அவங்க சொன்னாங்க கவுல் அது கனிமா. அதுக்கு தாழ்ந்தது என்னன்னா ஒரு பாதையிலிருந்து நம்ம ஒரு நோயை தரக்கூடிய ஒரு விஷயத்தை அகற்றது தான் தாழ்ந்தது. இப்போ அந்த தாழ்ந்தது ஒரு ஹிரும்பத் தான். ஹிரும்பத்துன்றது இந்த ஈமான்ல ஒரு பகுதி. இதுலேருந்து தெரியுதா இப்போ ஹிரும்பத்துன்றது இந்த மூணு தம்பி யார்கிட்ட இருக்குதோ அவங்க வந்து கஞ்சித்தன்மை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல சொல்லிட்டாங்க. எனவே கடைத்தன்மையை மாற்றுவோம் கடைத்தன்மையை ஏற்றுவோம் என்று சொல்லியிருந்தாங்க. என் ஒரே இது ஆபத்தானால் முதலில் அல்லாஹ் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.